இல்லை, மாமன்னனை உருவாக்கியது ஜெயலலிதா தாங்க. உதயநிதியை நடிக்க வச்சு மாரி செல்வராஜ் அவர்கள் திமுகவையே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இவர் தாங்க செந்தில் பாலாஜி மேலே போய் இவர் வந்து வேலை வாங்கி கொடுக்குறான்னு மோசடி பண்ணிட்டாருன்னு ஸ்டாலினே கொண்டு போய் கொடுத்த மனு கவர்னர் கிட்ட. அவருக்கு அதிகாரம் இருக்குது, டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னது யாருங்க? ஸ்டாலின் தான் சொன்னார். எங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன ஒருத்தன் எப்படி மந்திரியா வச்சுக்க முடியும்? இது சட்டப்படி சாத்தியமா? தமிழக முதல்வர் வந்து ஆளுநர் ரவியை மாற்றுன்னு சொல்லி தனியார் ஆங்கில நடத்தலுக்கு இப்போது பேட்டி கொடுத்துருக்காரு. நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் அரசியல் சாசனப்படி தன்னுடைய கடமையை செய்கிறார். அவர் வந்து ஒரு விசாரணை குற்றவாளி, கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கார். அவர் எப்படி மந்திரியாக இருக்க முடியும்? ஆகவே அவரை வந்து அவராகவே அவர் வந்து நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ளலாம். அவர் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணி அந்த மந்திரி பதவியினுடைய மாண்பை காப்பாற்றியிருக்கலாம், அல்லது முதலமைச்சர் அவரை விலக்கி இருக்கலாம், அதை வந்து செஞ்சிருக்கணும். இந்த தார்மீக பொறுப்பை செய்யாமல் வேண்டுமென்றே கவர்னர் மீது பழி சுமத்துவது எந்த வகையிலே நியாயம்? ஆகவே மு க ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை இது சரியானதல்ல. இதுக்கு முன்னாடி கூட கருணாநிதி மந்திரி சபையில் இருந்தவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குது, பல கட்சி தலைவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. வந்தபோது அவங்கெல்லாம் போய் நீதிமன்றத்தில் விசாரணையை சந்தித்து 2G வழக்கிலே என்ன பண்ணாங்க? அவர் மந்திரி பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்ல ஆராசா. இப்போ இதில் மட்டும் என்ன, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஆளுநர் ரவி அரசியல் சாசனப்படி தன்னுடைய கடமையை செய்கிறார். அதை வந்து ஸ்டாலின் வந்து திசை திருப்ப முயலுகிறார். எங்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன ஒருத்தன் எப்படி மந்திரியாக வச்சுக்க முடியும்? இது சட்டப்படி சாத்தியமா? அது வந்து இப்போ வந்து ஒரு சட்ட கேள்வியை எழுப்பியிருக்குது. அதை ஆளுநர் வந்து அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது உடனே மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் ஆளுநர் தடுக்கிறாருன்னு உடனே தமிழ்நாடு உரிமை, கவர்னர் பதவி தேவையில்லை. இந்த கவர்னர் பதவி தேவையில்லைங்கிறது நீங்கள் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுக்கும்போது தெரியலையா இல்லையா? அதனால இது வந்து ஸ்டாலின் வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிக்கிறார். அந்த குறிப்பிலே சொல்லியிருக்காரு, எதிரிகளை வீழ்த்துவதற்காக மத்திய அமைப்புகளான ஈடி போன்ற அமைப்புகளை வந்து ஏவி விடுது பாஜக அப்படிங்கிறது. சரி, இப்போ என்ன பாலாஜி வந்து இவர் தாங்க செந்தில் பாலாஜி மேலே போய் இவர் வந்து வேலை வாங்கி கொடுக்குறான்னு மோசடி பண்ணிட்டாருன்னு ஸ்டாலினே கொண்டு போய் கொடுத்த மனு கவர்னர் கிட்ட. அப்போ கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வந்தபோது இந்த மந்திரியை வந்து பதவி நீக்க செய்யணும், கவர்னர் வந்து அலங்கார பதவி இல்லை பொறுப்பாளுநராக இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் இருக்குது, டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னது யாருங்க? ஸ்டாலின் தான் சொன்னார். ஏன் இதை வந்து ஸ்டாலின் வந்து மூடி மறைக்கிறாரு, திசை திருப்புறாரு? இதெல்லாம் சும்மா நாடகம் ஆடக்கூடிய விஷயம். இவங்க வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு மந்திரியாக நீடிக்கிறது, நீதிமன்றத்தில் வந்து ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டே வழக்கை சந்திக்கிறது, இவங்களே போலீஸு, இவங்களே நீதிபதி, இவங்களே திருடிக்குவாங்க, இது எந்த வகையிலங்க நியாயம்? இது இந்திய அரசியல் சாசனத்துடைய படுகொலை. மக்கள் நலனுக்கு விரோதமாக ஸ்டாலின் தான் செயல்படுறாரு. ஆளுநர் இந்திய அரசியல் சாசனப்படி தன்னுடைய கடமையை செய்கிறார். சமீபத்தில் மாமன்னன் திரைப்படம் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது இல்லை, மாமன்னனை உருவாக்கியது ஜெயலலிதா தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா, உதயநிதியை நடிக்க வச்சு மாரி செல்வராஜ் அவர்கள் திமுகவையே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சியில் தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதில் காட்டுறதே பூரா திமுக கொடியை தான் காட்டுறாரு. அவங்க கட்சி மாவட்ட செயலாளர்கள் எப்படி ஹரிஜனங்களை நடத்துகிறாங்க, பட்டியலின மக்கள் எப்படி நடத்துகிறாங்க, ஒரு பட்டியலின மக்கள் பொது தொகுதியிலையும் அல்லது ரிசர்வ் தொகுதியிலையும் அவங்க போட்டியிடக்கூடிய நிலையில் அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, இதையெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கிறாரு. இது ஏற்கனவே நம்ம சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களுக்கு நடந்தது தான். அவர் வந்து அந்த சபாநாயகர் பதவியில் உட்காரும் போது அவரை உட்கார விடாமல் அவரை இழுத்து கீழே தண்டது திமுக உறுப்பினர்கள். அருந்ததிய மக்கள், பட்டியலின மக்கள் சபாநாயகராக வருவதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் திமுகவினர். இது வந்து திமுக தொண்டர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் புத்தி சொல்கிற மாதிரி உதயநிதி நடிச்சிருக்கிறார், அல்லது உதயநிதி அந்த கதையமைப்பை மாரி செல்வராஜ் வடிவமைச்சிருக்கிறாரு. அதனால் இதில் ஒன்றும், மாமன்னன் படத்தில் மாமன்னனை உருவாக்கியது ஜெயலலிதா போன்றவர்கள் தான். அதே மாதிரி தான் இந்த சபாநாயகர் பதவி பொறுப்புன்னு வரும்போது எப்பவுமே சபாநாயகர் பதவிக்கு எல்லாம் பெருமை சேர்த்தவங்க யாருன்னா இந்த தென் மாவட்டங்களை சார்ந்தவங்க தான். ஐயா ஆதித்தனார் சபாநாயகராக இருந்திருக்காரு, செல்லப்பாண்டியன் சபாநாயகராக இருந்திருக்காரு, பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருந்திருக்காரு. எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த நாடார் குலத்துக்கு பெருமை சேர்த்தாங்க. இன்றைக்கி இந்த நாடார் குலத்துக்கு வர வேண்டிய இந்த பதவிகள், மந்திரி பதவிகள் அல்லது எம்எல்ஏ பதவிகள் அல்லது இந்த மாதிரி சபாநாயகர் பதவி எல்லாமே கிறிஸ்தவராக மாறியவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ இருக்கிறவர் யார்? அப்பாவு. அவர் வந்து இந்த நாடார்களுக்கு வர வேண்டிய பதவியை அவர் கிறிஸ்தவர் அபகரிச்சுக்கிட்டார். கீதாஜீவன், அவர் நாடார்களுக்கு வர வேண்டிய மந்திரி அப்போ ஆறு இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மனோ தங்கராஜ் எல்லாம் வந்து இந்த நாடாருங்கிற போர்வியில் நாடாருக்கு கிடைக்க வேண்டியது அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம்.
இது வந்து அவங்க கேட்டால் நாடான்னு சொல்லிக்கிறாங்க, அப்புறம் இந்த பக்கம் போனால் நாங்கள் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த விஷயத்தில் அரசாங்கம் விழிப்புணர்வோட இருக்கணும். பொது சிவில் சட்டம் வந்து அம்பேத்கரே மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, ரொம்ப சீக்கிரத்தில் அது கொண்டு வரணும். பொது சிவில் சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதல்ல. பொது சிவில் சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா மதத்தவரும் சரிசமமாக நடத்தப்படுவார்கள். இந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவருக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற நிலைமை இருக்காது. இந்தியா எல்லாம் இந்தியர், ஒரே நாடு ஒரே சட்டம், அதுதானே எல்லா நாட்டிலையும் அப்படி தானே இருக்குது. இது வந்து அவங்களுடைய வழிபாட்டு உரிமையிலேயோ அவங்க மத உரிமையிலேயோ தலையிடக்கூடிய விஷயம் அல்ல. சிவில் விவகாரங்களில், இப்போ கிரிமினல் விவகாரங்களில் முஸ்லீம்களுக்கு சரிய சட்டம் இருக்குதா இங்கே? சிவில் விவகாரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது அவங்க மத சட்டம் இருக்குதா? சிவில் விவகாரங்களில் மட்டும் மதத்துக்கு ஒரு சட்டம், கிரிமினல் விவகாரங்களில் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் வரணும் அப்படிங்கிறது, இது நியாயமான விஷயம். இதை வந்து ஏதோ முஸ்லீமுக்கு எதிரானது கிறிஸ்தவருக்கு எதிரானதுன்னு திசை திருப்புறது அது சரியானதல்ல. பொது சிவில் சட்டம் வர வேண்டும்.